தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இஸ்ரோவில் ஜாயின் பண்ணி எப்படி நாம் வந்து ஒரு விஞ்ஞானியாக மாறுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ப்ளஸ் டூவில் அல்லது டிகிரி படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் வந்து அடுத்து நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. நிறைய பேர் வந்து ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோவில் கூட வந்து இந்த இஸ்ரோ பற்றி நமக்கு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது இல்லாமல் எப்படி விஞ்ஞானி ஆகணும், இஸ்ரோவில் நம்ம ஜாயின் பண்ணணும்னா என்னென்னலாம் நாம் செய்யணும், அதற்கு என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் அது தொடர்பான முழு விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டோம் அல்லது வந்து நீங்கள் டிகிரி படிக்கிறீங்கன்னா டிகிரி முடிச்சுட்டு எப்படி நம்ம இஸ்ரோவில் ஜாயின் பண்ணுறது, இஸ்ரோவில் என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் நடக்குது, அதுக்கு நம்ம எந்த மாதிரியான எக்ஸாம்லாம் எழுதணும், எங்கே போய் படிக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பெரும்பாலான மாணவர்கள் அறிவியல் ஆராய்ச்சியாளராக வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க, டாக்டராக வரணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க, சயின்டிஸ்டாக வரணும் அப்படின்னு சொல்லி கனவுகளோடு இருப்பாங்க. ஆனால் அதற்கு என்ன செய்யணும், என்ன படிக்கணும் அப்படின்ட்டு தெரியாமலே இருக்கும். ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் வந்து எண்ணற்ற பாடப்பிரிவுகள் இருக்குது. அதில் வந்து எந்த துறையை நம்ம தேர்ந்தெடுத்தால் நம்மளுடைய கனவையெல்லாம் நனவாக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிருக்கணும். அந்த வகையில் இஸ்ரோவில் வந்து சயின்டிஸ்ட் ஆகணும், சயின்டிஸ்ட்டாக சேரணும் அப்படின்னா எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம், எப்படி படிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்திய விண்வெளி ஆய்வு மையம் அப்படின்னு சொல்கிறது. அதனோட சுருக்கம் தான் வந்து இஸ்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த நிறுவனம் வந்து 1969 உருவாக்கப்பட்டிருக்கு. இது டாக்டர் விக்ரம் சாராபாய் அப்படின்றவரோட இஸ்ரோவின் தந்தையாக வந்து அறியப்படுறாரு. விண்வெளி துறையில் அமெரிக்கா ரஷ்ய நாடுகள் பெரும் செலவு செய்து ஆய்வுகளை வந்து இன்றைக்கி வந்து நடத்திட்டு வராங்க. இந்த காலகட்டத்தில் உலக நாடுகளுக்கு போட்டியாக இந்தியாவில் இஸ்ரோ வந்து உருவெடுத்து தற்போது மங்கள்யான், சந்திராயன் 1, சந்திராயன் 2, ககன்யான் என அடுத்தடுத்து விண்கலங்களை வந்து நம்மளுடைய வான்வெளியில் உலாவ விட்டுருக்காங்க. கல்வியை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்புக்கு பிறகு மிக கடினமான உழைப்புடன் நம்ம படிக்கணும். 11ஆம் வகுப்பில் வந்து இயற்பியல் கணிதம் பாடங்கள் அடங்கிய பிரிவை தேர்ந்தெடுக்கணும். மேலும் வந்து அதில் நல்லா படிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பாடங்களை புரிந்து படிக்கணும். தொடர்ந்து வந்து ப்ளஸ் டூவில் படிக்கும் பொழுது நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்கணும். பள்ளி படிப்பு முடிந்ததுக்கு அப்புறமா வந்து சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்றதில் உறுதியாக இருந்தாவே இஸ்ரோ வந்து பார்த்தீங்கன்னா IISTE அப்படின்னு ஒரு கல்வி நிறுவனத்தில் படிப்பதற்கு முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்கணும். இதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறதா வந்து இந்த IISTE அப்படின்னு சொல்கிறது. இது இஸ்ரோவுடைய சொந்த கல்வி நிறுவனம். உலகிலேயே வந்து டாப் 10 அப்படின்னு சொல்லப்படுகின்ற வான் ஆராய்ச்சி கல்வி நிறுவனங்களை வந்து இந்த IISTE வந்து இருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. IISTE தவிர இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா IITE, NIT போன்ற உயர்கல்வி நிறுவனங்களை நீங்கள் படிக்கலாம். இதில் சேர்றதற்கு பிரத்யேகமாக வந்து நீங்கள் JEE அப்படின்ற நுழைவுத் தேர்வு நடத்துகிறாங்க. அதில் நீங்கள் அந்த தேர்வுக்கு தயாராகி அதில் மதிப்பெண் பெறுவது மிகவும் முக்கியம். IITE, NIT கல்வி நிறுவனங்களை சேர முடியும் அப்படின்னு அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. இந்த கல்வி நிறுவனங்களில் வந்து பார்த்திங்கன்னா பிடெக் ஃபிசிக்ஸ், ஏரோஸ்பேஸ் என்ஜினியரிங், MSc, அஸ்ட்ரோஃபிசிக்ஸ், அஸ்ட்ரானமி என பல்வேறு வான் ஆராய்ச்சி தொடர்பான துறையில் நீங்கள் சேரணும். இவ்வாறு படிப்பதற்கு வந்து உடனடியாக இஸ்ரோவில் சேர முடியும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா பிஜி படிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா இஸ்ரோவில் சேர்ந்து பணிபுரிவதற்கு முதுநிலை பட்ட படிப்புகளை தொடர்ந்து படித்தால் சிறந்ததாக இருக்கும். வெறும் வந்து இளநிலை படிப்போடு நீங்கள் நிற்காமல் எம்டெக், எம்எஸ்சி அப்படின்னு சொல்கிறதில் நீங்கள் படித்து ஏரோஸ்பேஸ் போன்ற படிப்புகளை நீங்கள் படிக்கணும். இஸ்ரோ சார்பாக வந்து ICRB அப்படின்னு ஒரு தேர்வாணையம் செயல்படுது. இதன் விரிவாக்கம் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ சென்ட்ரல் ரெக்யூப்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ரோவில் சயின்டிஸ்ட்டு உள்ளிட்ட முக்கிய பணிகளுக்கு வந்து இந்த தேர்வாணையம் மூலமாக தான் வந்து நேரடியாக வந்து நியமனம் நடைபெறுது. ICRB இந்த தேர்வில் வந்து 65% மேலே நீங்கள் மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றாலே தகுதி சான்றிதழ் கொடுத்துருவாங்க. இதன் மூலமாக நீங்கள் உதவி ஆராய்ச்சியாளர், ஆய்வாளர் உள்ளிட்ட பணிகளில் சேர முடியும். அடுத்த கட்டமாக வந்து ஆராய்ச்சி தொடர்பான பணிகளை மேற்கொண்டு கவனம் செலுத்தவும் முடியும். சாதாரணமாக இஸ்ரோவுக்கு சென்று நேரில் பார்க்க முடியுமா அப்படின்னா அது முடியாது என்பது தான் உண்மை. எனவே சம்பந்தப்பட்ட துறையில் படிக்கும் பட்சத்தில் உரிய அனுமதி பெற்று இஸ்ரோவில் நீங்கள் செல்ல முடியும். தற்போது மாணவர்களுக்கு என சிறப்பு வகுப்புகள் வந்து இஸ்ரோவில் நடத்துகிறாங்க. இதற்கு விண்ணப்பித்தும் இஸ்ரோவுக்கு செல்ல முடியும். இது தொடர்பான விவரங்களுக்கு
ஸோ இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு அதுவும் இஸ்ரோவில் நம்ம ஜாயின் பண்ணணும்னா என்னென்ன விஷயங்கன்றது தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவை தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும். இது போன்ற தொடர்ச்சியாக உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.